நான் பார்ட் 2 போட்டிருந்தோம் அப்படியே உட்காந்து பார்த்துருப்பேன். அதுக்கு எதிர்த்து போராடுற கிராமத்து மக்கள் அதோட லாஸ்ட்ல வந்து ஒரு 10-20 லேடிஸை வந்து 9.5 கொடுத்து வரத்துக்கு அப்புறம் நல்லா இருந்தது போய் பார்க்கலாம். செம்மையா இருந்தது ஃபுல்லா. செகண்ட் பார்ட்டு கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். அதுமே தரமான ஒரு சம்பவம். எல்லாருமே செம்ம. கடைசி ஒரு 15 மினிட்ஸ் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருந்தது. சீரியஸா ரெண்டு பேருக்கு யார் பெஸ்ட் விளையாடுறது? ரெண்டு பேர் கேரக்டர் செம்மையா இருக்கு. செகண்ட் பார்ட் விஜய் சேதுபதி வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. இதுல வந்து சும்மா ஒரு 2-3 சீன்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் இருக்காரு. மற்றபடி செம்மையா இருக்கு. அந்த சாங் செம்மையா இருந்தது. தனுஷ் வாய்ஸ்க்கு செம்ம. எல்லாமே செம்மையா இருந்தது. சாங்லாம் அந்த தனுஷோட சாங் செம்மையா இருக்கு. மற்றபடி சாங் அப்படியே படத்தோட கனெக்ட் ஆகி தான் வருது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஐயோ வேற லெவல் பண்ணியிருக்காங்க. கௌதம் மேனன்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. எங்க ஜிவிஎம்மோட போலீஸ்க்கு புரியல. பழைய படத்துக்கு இந்த படத்துக்கு எப்படின்னா இல்லை, நம்ம பழைய படத்தோட ஜானர் வேற. இது வேற அவர் ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் நோட்லேயே சொல்லிடுறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் கற்பனை கதை கூட இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் பிரெயின் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியல. ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்து யோசிச்சுட்டு வெளியே வருவார் போல. என்ன பார்ட் 2 லேட் பண்ணுவார். வட சென்னை பார்ட் 2 லேட்டு, விசாரணை 2 லேட் அப்படியே போயிட்டே இருக்கு. இதையாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் விட்டாருன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே அவர் லீடில் வந்துகிட்டே இருந்தாருன்னா பக்காவாக போயிடுவார். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் படம். விஜய் சேதுபதி தான் ஹீரோ. இல்லை அவரும் பக்காவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக, அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கும். ஆனால் பட் ஆனால் வாய்ப்பு கிடைக்காத ஒரு போலீஸ். அவர் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி அடிச்சு தூக்குறாரு. ஒரு 20 நிமிஷம் இல்லை இல்லை அப்படிலாம் யோசிக்கணும். அவர் காமெடியும் வரணும். அப்படி வந்தால் தாங்க நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். இது இவருக்கு இந்த மாதிரி படம் ஒரு 2 படம் பண்ணாருன்னு பக்காவாக ஹிட்டாக தூக்கிட்டு போயிடுவார். சூப்பராக இருக்கு. சூரியலாம் செம்ம. எதிர்பார்க்க விஜய் சேதுபதி கட்சியில் வராரு. ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சூப்பராக இருக்கு. சாங்ஸ் ராஜா பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. இதை விட எதிர்பார்க்கலாமா? பார்ட் 2 சூப்பர் லீடு கொடுத்துருவேன். நல்லா இருக்கு படம். படம் வேற லெவல் ப்ரோ. சூரியோட ஆக்டிங் தரமா இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ்லாம் 2 சாங்ஸ் தான் நல்லா தான் இருந்துச்சு. ஓல்டு மியூசிக் விண்டேஜ் மியூசிக் மாதிரி அப்படியே இருந்துச்சா? அதை விட பெட்டராக இருந்துச்சா? வெற்றி மான் சார் அப்படியே இருந்துச்சு ப்ரோ. அப்படியே படமே குஸ் பம்ப்ஸ் ஆச்சு. பார்ட் 2க்கு வெயிட்டிங் ப்ரோ. பார்ட் 2 ஆல்ரெடி எதிர்பார்க்கலாமா? அது என்ன இருக்கா? பக்காவா பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கு. வெற்றி மாறன் சூரியோட காம்படிஷன். ஆமாம் நான் இந்த காமெடி சீக்வன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த ஆக்ஷன்லாம் நிறையா வச்சு ஸ்டண்ட்லாம் நல்லா பயங்கரமாக முடியுதுண்ணா. அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காருண்ணா. நல்லா இருந்த 2 பாட்டு நல்லா இருக்கு. அப்புறம் அந்த பிஜே அவரது மாதிரியே தெரியலண்ணா. மியூசிக்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் போட மாதிரி தான் இருக்கு. நடுவில் அவர் மாதிரியே இல்லை. புதுசாக வந்து நியூ வருஷம் குட்டி இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அதில் ஓசின்னு ஒரு கேரக்டர் வரும். அவர் ஒரு போலீஸ்காரன். மேலே எல்லாரும் பார்க்குறேன் ஃபுல்லாக அமையால தான் வெளியாகிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. டன் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பட் ரோஹினி ஸ்க்ரீன் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அவ்வளோதான். எல்லாம் கிழிஞ்சு ரோஹினின்னு வந்தால் உள்ள ஒன்றுமே இல்லை. மட்டமாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் எதுவுமே நல்லா இல்லை. ஃபைட் அதெல்லாம் வெற்றி மேலாம் அடிச்சுக்கணும். ஸ்டண்ட்டு எல்லாம் பங்கமாக தானே இருக்குது. ஃபுல்லாக மியூசிக்லாம் இளையராஜா நல்லா தான் போட்டிருக்காரு. ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் வரும் அதில். அது ஒரு ஃபுல்லே ஒரு பிஜிஎம் தான் வரும். மற்ற 2 சாங்கு தான் சூப்பராக பயங்கரமாக எடுத்திருந்தாரு. ஸ்க்ரீன் பிளேலாம் பங்கமாக இருந்துச்சு. எடுத்தது வெற்றி மாறன்லண்ணா. எப்படி பார்க்க முடியும்? முடியாது. பட் டைரக்டர் வெற்றி மாறன்ல. அதனால அந்த எல்லாரும் வெற்றி மாதிரி எடுக்கணுன்னே நல்லா இருந்த ஒரு இதில் பாசிட்டிவ்லாம் போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இத்தனை படத்தை பார்த்த சைல் அதே பார்க்கலாம். அதே சூரிய ஃபுல்லாக பார்த்துருந்தா கரெக்டாக விஜய் சேதுபதி வந்த ஒரு பாய் தான் வந்திருப்பாரு. அதை பார்த்தாலே எல்லாம் சூரியன் மறந்துட்டாங்க. அவர் கண்ணு மட்டும்தான் தெரியும். அதுலேயே முடிஞ்சு எல்லாம் அவுட்டு. அவ்வளோ இது வந்த சாங் அந்த ஹீரோயின் போல் எல்லாம் அவுட்டு. விஜய் சேதுபதி ஒரு லுக்கு தான் முடிஞ்சு எல்லாம். படம் நல்லா இருக்கு. படம் அவர் சொன்ன மாதிரி தான் 10க்கு 10 கொடுக்கலாம்.
எல்லாமே எல்லா சீனுமே நல்லா இருக்கு. எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களே சொல்லிட்டாங்க இது யாரோட இதில் தழுவி எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒருத்தரை பேஸ் பண்ணி தான் படம் ஃபுல்லாகவே போகுது. கேப்டன் பிரபாகரன் அவரை சாயல்லையும் வருது. ஆனால் அது நல்ல விஷயம். அவர் எதனால் பண்ணார், அவர் தீவிரவாதின்ட்டு தான் அப்போலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தீவிரவாதி கிடையாது, போராளி, எதுக்காக பண்ணாருன்ட்டு ரீசன் இருக்குது. அது அந்த படம் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க. அவர் ஏதோ கெட்டது பண்ணுறாங்கன்ற மாதிரியே விஜய் சேதுபதி நோக்கி அது போயிட்டு இருந்துச்சு. பெருமாள்னு ஒரு கேரக்டர், அது எதுக்காக பண்ணாருன்ட்டு ஒரு ஒன்லைன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல முடியாது. எதுக்காக பண்ணாருன்ட்டு அது ஒரு ரீசனாக கடைசியில் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. சூரி அவரோட ரோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். அவருக்கு பெரிய கம்பேக் இது. அவர் வெற்றி மாறனை நம்பி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கொடுத்துட்டாரு. அது படம் ஃபுல்லாகவே தெரியுது. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே என்ன இது வந்து அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி, ஒரு ஏன் இவங்களை அடிக்கிறாங்க, ஐயோ என்ன பண்ணு 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 அப்படின்ற மாதிரி நல்லா எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. பாட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் எல்லாருமே. அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு பிரதர். அவர் எடுத்தோடனே சுட்டு யாருமே சாவர மாதிரி பறந்து போய் உழுற மாதிரி எந்த சீனுமே வைக்கல. எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி சூரிய காமெடினா பார்த்துருப்பாங்க. இந்த படத்துக்கு காமெடி தேவையே இல்லை. படத்துக்கேற்ற கதையில் தான் படம் ஃபுல்லாக நகருது. அவர் அதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் அந்த இடத்துல ஒரு சில காமெடி அப்பப்போ பண்ணுறாரு, அது சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இறங்கி பண்ணியிருந்தா இந்த கதைக்கு நல்லா இருந்திருக்காது. அந்த ரோலுக்கு பக்காவாக சூரிய வந்து அவர் அர்ப்பணிச்சு பண்ணியிருக்காரு. பெரிய கம்பேக் சூரிய அவர். விஜய் சேதுபதி வழக்கம் போல் வில்லனில் பூந்து விளையாடுவார். இந்த இதில் பார்த்திங்கன்னா அவர் எப்போ வருவார், அவனால் அவர் அவரை சுற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த காரணத்துக்காக பண்ணியிருப்பாருன்னு தெரியும். அந்த காரணம் வந்து ரொம்ப ஏற்றுக்கும்படியாக இருந்துச்சு எல்லாமே. அவர் வழக்கம் போல் பிச்சு உதறிட்டார் எல்லா சீனுமே. வழக்கம் போல் நல்லா இளையராஜா அவர் வழக்கம் போல் அந்த அந்த பாட்டு அந்த இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு பிரதர். எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே படத்துக்கு குறையே கிடையாது பிரதர். எதுவுமே இந்த சீன் வேஸ்ட்டாக வந்துருச்சு, இந்த சீன் வந்து இதுக்கு இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இன்னும் பாட்டுக்கு வெயிட்டிங் தான் எல்லாருமே. சீன் சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சீனுக்கு இந்த சீன் எதனால் நடந்துச்சுன்னு ஒரு இது டூல் மாதிரி இருக்குது. இதனால் இது வந்தாங்க, இது மாதிரி ஒரு கோர்வையாக போகுது படம் ஃபுல்லாக. ஏன் வந்துச்சு இங்கே வந்து, ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு இருக்குது, இதுக்கான வந்தாங்களான்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதான் இந்த படத்தில் என்ன அந்த கதையை பேஸ்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈழத்தமிழருக்காக இவர் பிரபாகரன் பண்ணது அது வந்து ஒரு மக்களுக்காக யாருமே எதுவுமே பண்ணலை, மக்களே கிளம்பி அவங்கள எதிர்த்து பண்ணுறது ஒரு தீவிரவாத செயல் மாதிரி இருந்துச்சு. அது போராளிங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் பின்னாடி நமக்கு தெரிய வந்துச்சு. அது எப்படிலாம் நடந்துச்சுன்றது அதை பேஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுறது வந்து அவங்களோட உரிமைக்காக இவங்க போராடுறாங்க. இதுக்கு எதிரில் இடையில நடக்கிறது தான் இந்த தீவிரவாத செயல். இதெல்லாம் அவங்களோட செயலையும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. போராளிங்க தான் அவங்களும் தீவிரவாதிங்க கிடையாதுன்றது அது படம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்கன்றது தான் இந்த விடுதலை. விடுதலை அதுதான் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னா இது எதுக்காக வரணும். வெற்றி மாறன் பற்றி தெரிஞ்சவங்க பிளைண்டாகவே வருவாங்க பிரதர், படத்தை பார்க்க வருவாங்க. நார்மலாக ஆடியன்ஸாக வரணும் அப்படின்னா, ஆடியன்ஸாக வரணும் அப்படின்னா ஒரு கதைக்காக படத்துக்காக நீங்கள் வாங்க. சூரிக்காக விஜய் சேதுபதிக்காக வராதிங்க, படத்துக்காக வாங்க. ஏன்னா படத்தில் தான் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியாக இல்லை, சூரியா இல்லை. நல்ல ஒரு கம்பெனி ப்ரோ. 100 to 100 கொடுக்கலாம் பிரதர், 100 to 100 கொடுக்கலாம். இதை மைனஸாக சொல்கிறவன் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தான் சொல்லுவார். அவர் வந்து படம் எடுக்க சொல்லுங்கள் தயவுசெய்து. அது மாதிரி அவர் ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள் சத்தியமாக. இதையும் அவர் கூட மைனஸாக சொல்லுவார். அது அவரோட பொழப்பு பிரதர் அவர் வந்து, ஓகேங்களா? அதனால் மைனஸ் வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், மக்களோட கோரிக்கையாக வைக்கிறேன். நான் அடிவாக முடியாது, மக்களோட கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொமோட் ஆகிறதுக்கு பண்ணுறீங்க, சேனல் பார்க்க வைக்க பண்ணுறீங்க, பண்ணுங்கள். அவர் வயத்தில் எதுக்கு நம்ம அடிக்கணும் பாவம். படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. வெற்றி படம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வரும். ஏன்னா முந்தைய படங்கள் வந்து பயங்கர வெற்றி படம். இந்த படம் அந்த எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ட் டூவில் கொடுக்கப்படும் நம்புகிறேன். ஏன்னா பார்ட் ஒன் வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கரில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. எல்லாரும் வியூவர்ஸ் கொஞ்சம் பார்ட் டூக்கு ஆவலாக எதிர்பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக. ஸோ நிறைய முடிக்கப்படாத ஸ்டோரிகள் வியூவர்கள் அப்படியே ஆர்வத்தோடு விடுவோம். முந்தைய படங்கள் சூரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு ஹீரோ கதை நாயகனாக கொண்டு வந்து பண்ணிக்க முடியாது. இதுதான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. அவர் இவ்வளோ நாள் காமெடி பண்ணி எவ்வளோ நல்ல நடிகர்னு நான் பார்க்கல. இந்த புது இந்த திறமையை அன்லாக் பண்ணியிருக்காரு அவர். அது பெசாமல் அவர் இப்படியே பண்ணலாம், இதே மாதிரியே ரோலாக பண்ணலாம். அவர் மாஸ் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் டவுன் டு அர்த் ஹீரோ. அது அந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ரோல் அப்படியே எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படியே பார்க்கும்போது நம்புற மாதிரி இருக்குது, ஜெனியூனாக இருக்குது. ஏன்னா சூரிய வந்து பயங்கரமாக ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆ, அது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது.
பார்க்கும்போது. பட் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லா அவுட் புட்டும் வந்திருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் வெற்றி மாறனும் சரி சூரியும் சரி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர், இளையராஜா பேக்ரவுண்ட் இந்த மூவிஸ் வந்து ஒரு 20-30 இயர்ஸ் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இளையராஜா அப்படியே அவரோட விண்டேஜ் ராக் அப்படியே கூட்டு போயிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. சாங் ரெண்டு மூணு சாங் தான் இருந்தது, பட் அதுவும் கரெக்டான நேரத்தில் போட்டிருக்காங்க. அன்னெசரி சாங்ஸ் இல்லை, பட் இருந்த சாங் சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி சீன்ஸ் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க, ஏன்னா பார்ட் டூவில் அவர் நிறைய எம்ஃபசிஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வில்லன் ரோலில் வராரு, என்ன சொல்ல அவருக்கு இந்த மாதிரி ரோல் தான் சூட்டாக இருக்குது. டாப்பர்ஸ் ஹீரோக்கள் எல்லாருமே அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு சாரி சூரிக்கு நம்ம எப்படி இருந்துச்சு? இப்போது அந்த படத்துலேயே சூரிக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். லைக் ஆப்போசிட் சூரி போலீஸ் இவர் வந்து இதுவாக இருந்தாலும் கிரிமினலாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இதுவாக சொல்கிறேன், ஆன் ஸ்க்ரீன் சொல்கிறேன் ஆஸ் கேரக்டர்ஸ். ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி சூரியை பார்த்துட்டு இவர் நீ இப்போ பொழச்சு போட்டோம் அப்படின்னு விடுவார். சூரிய வந்து விஜய் சேதுபதி சார் 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 சரண்டர் ஆயிடுங்க சார் அப்படின்னு அப்படியே பிடிச்சிருவார். அந்த மாதிரி அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. மியூச்சுவல் அட்மிரேஷன் ஃபார் ஈச் அதர். ஸோ ஒரு குட் கெமிஸ்ட்ரி இருந்தது. ஓரளவு 10-க்கு எவ்வளோ சார்? 10-க்கா? ஒரு 7 தரலாம். ஒருத்த வாட்ச் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. தெரியல, நீங்கள் ஒரு நம்பர் கேட்டீங்க, நம்பர் சொன்னேன் சார். நீங்கள் 8 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. 3% ட்ராப் என்னன்னா அந்த கொஞ்சம் ரொமான்ஸு, அப்புறம் கொஞ்சம் கோர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அது இந்த படத்துக்கு தேவை தான் ஒத்துக்கிறேன். ப்ளஸ் நான் கொஞ்சம் கோர் படம்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அங்கே கொஞ்சம் பாயிண்ட் இருக்கும். இந்த படத்துக்கு அப்சலூட்லி தேவை. வெற்றி மாறன் ஏதோ ஒரு ஃபைனல் டச் வந்து ஸ்டோரிஸ் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தில் இது அந்த விசாரணை படம் மாதிரி உள்ள மெசேஜ் தான். இப்போ அந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அதுக்கு எதிர்த்து போராடுற கிராமத்து மக்கள், அங்கேருந்து ஒரு ஃபேக்ஷன் ரைஸ் ஆகுது, அந்த அந்த காமன் அந்த அந்த பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான், பட் ஸ்லைட்லி லெஸ் வாட்டர் டவுன். ஸோ அந்த மெசேஜை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ஆடியன்ஸ்க்கு நல்லா போயிருக்கு. இங்கிலீஷா? மூவி இஸ் கிரேட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு பார்ட் 2. வெற்றி மாறன் ஹஸ் டன் ரியலி வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் இஸ் புட் த ஸ்டோரி ஃபார்வர்ட். அண்ட் யா, ஐ திங்க் இஸ் அ குட் ட்ரீட் ஃபார் தி ஆடியன்ஸ். நாட் அ ஃபேமிலி மூவி ஆஃப் கோர்ஸ், பட் யா, வாத் அ வாட்ச். ரொம்ப ஆப்டாக இருந்தது. யதார்த்தமாக தனியாக ஒரு பாட்டுன்னு ரொம்ப அவுட்ஸ்டா, இது தனியாக ஒரு இது கதைக்கு வெளியே தெரியாமல் நல்லா இருந்தது. சூரிய வந்து நம்ம காமெடியாக பார்த்துருக்கோம் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து சூரிக்காக இது ஹீரோக்காகன்னு போன மாதிரி இல்லை, வெற்றி மாறனுக்காக போன படம். வெளியே வரும்போது ஒரு சூரிய மேலே இருக்க ஒரு அபிப்பிராயம் மாறிடுச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சூரிய வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு? ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமாக என்ன வேலை வாங்குவாரோ அதை கரெக்டாக வாங்கியிருக்காரு. நம்ம வெற்றி மாறன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்டோரிஸ் ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாரு ஒரு எல்லா படத்துலையும். இந்த படத்தில் என்ன மாதிரி ஸ்டோரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க? இந்த படத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்க ஒரு ரியாலிட்டியை வந்து யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி இதில் வில்லன்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா டாப்பர்ஸ் ஹீரோவும் அவர் வில்லனாக இருந்திருக்காரு, பட் சூரிக்கும் போது அது எப்படி இருக்கு? இவர் ஹீரோ அவர் வில்லன்ற மாதிரிலாம் இல்லை. இதுவும் ஒரு கேரக்டர், அது ஒரு கேரக்டர், அப்படி தான். இவரை பெருசாக ஹீரோ மாதிரி தூக்கி பில்டப்பும் பண்ணல, அவரை வில்லன் மாதிரி ரொம்ப கார்னரும் பண்ணல. அவரோட போர்ஷன் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேபி பார்ட் டூவில் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் சூரியோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக தனியாக தெரியுது. எதுவுமே இல்லைங்க, ஒரு ஒரு சீனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது முடிஞ்சு பார்ட் டூ அப்படின்னு போடும்போதே படம் முடிஞ்ச மாதிரியே இல்லை. லீட் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்கு, ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கான லீட் கடைசியாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு சின்ன சீன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இளையராஜோட சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட்க்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டு போகாம இருக்கிறது தான். ஒரு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து எடுக்கிறாங்கன்னா இருக்கிற ஒரு ஒரு யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக அதை வந்து பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதை அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ண வேண்டாம், இப்படி வந்து பார்த்தாலாச்சும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு புரியும். விடுதலை படம் காலையில் நான் பார்த்தேன். வெற்றி மாறன் சார், உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார். என்ன சார் உங்களோட கதையாக இல்லை? உங்கள் யூனியன் போனீங்கன்னா எவ்வளோ கதைகள் இருக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தரும் எவ்வளோ கதையை வச்சு உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கேப்டன் புரகாரன் பண்ணி வச்சுருக்கீங்களா சார்? வீரப்பன் கதை, வீரப்பனை வர்றது வந்து விஜய் சேதுபதி, அவரை பிடிக்க போகிறாரு யார்? நம்ம சூரி கதையா சார் உங்களுக்கு? இல்லை, உட்கார முடியல, ஏகப்பட்ட இடத்துல லாக்கு, போர் போருன்னு தலையை பிச்சுட்டு தான் உட்காந்துருந்தாங்க ஆடியன்ஸு. அதோட லாஸ்ட்டில் வந்து ஒரு 10-20 லேடிஸை வந்து ட்ரெஸ்ஸை அவுத்து போலீஸு கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் நீங்கள் காட்டியிருக்கிறீங்க.
எந்த போலீஸார் அப்படிலாம் பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரில சென்சார் போர்டில். தயவுசெய்து அந்த சீனாவது கட் பண்ணுங்கள். கண் கலங்கி நான் சொல்கிறேன், தயவுசெய்து போலீஸ்காரங்களை ரொம்பவும் இழிவுபடுத்தியிருக்கிறாரு வெற்றி மாறன் சார். சார் அப்படிலாம் வந்து சார், அப்படிலாம் எந்த போலீஸும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி போலீஸ்காரங்க இல்லைன்னா நம்மளாம் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது. அவங்கள ரொம்பவும் கேவலப்படுத்தியிருக்கிறாரு வெற்றி மாறன் சார். தயவுசெய்து அந்த சீனையாவது கட் பண்ணுங்கள். இதுதான் சமூக ஆர்வலராக நான் அந்த யூடியூப் மூலியமாக வெற்றி மாறனுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அதாவது ஒரு 20-50 லேடிஸ் இருப்பாங்க, அவங்கள பூரா துணியாக ஊற்றி விட்டு அப்படியாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க போலீஸ். கொஞ்சம் நினச்சி பாருங்க பாப்போம். அப்படியே கொண்டு போய் சுட்டு அடித்து கொள்ளுவாங்க, அது ஆண்களை. பெண்கள் அப்படி நீங்கள் கொண்டு வந்துருக்கூட, கர்ணன் படத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க, தாத்தாவெல்லாம் போட்டு அடையாது, கொஞ்சம் ரசிகரமாக இருந்தது, அது கொடுமையாக தான் இருந்தது. இது ஒரு 50 லேடிஸை கொண்டு ட்ரெஸ்ஸாக ஊற்று, அதெல்லாம் சகிக்க முடியல, உட்கார முடியல சார். அது உண்மை சம்பவம் அப்படின்னும் போது சார், அது எந்த, நான் உங்களை கேட்குறேன் சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு, எந்த போலீஸார் அப்படி ஒரு லேடிஸை கூட்டு போய் என்ன சார் அதெல்லாம் வெளியே விடலாமா? அதெல்லாம் போலீஸ் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது சார். இன்றைக்கி நம்ம நிம்மதியாக போகிறோம் வரோன்னா அவங்க இல்லைன்னா முடியாது சார். இன்றைக்கி அவங்களும் இவ்வளவு அவமானப்படுத்துறது. தயவுசெய்து அந்த சீனை கொஞ்சம் கட் பண்ணும். லேடிஸ் ரொம்ப வல்கரையாக இருக்குது, அது சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை பூரா ட்ரெஸ்ஸை உரி அப்படியே கொடுமைப்படுத்துகிறாங்க. யார் கொடுமைப்படுத்துறா, அப்படி கொடுமைப்படுத்துகிறா ஒரு ஆள் சொல்லுங்கள் பாப்போம். இல்லை சார், வாட்சாத்தின்னு ஒரு கிராமத்தில் நடந்த கதை தானே சார். சார் நடந்த கடைனாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது போலீஸை கொஞ்சம் கெத்தாக காட்டணுங்க, அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கு. மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்களே வீடியோ இருக்குது சார். வீரப்பன் கதை தான் சார். நான் இப்போ நான் சொல்கிறேன், வீரப்பனை பிடிக்க போகிறாப்புல, வீரப்பனை வர்றது வந்து விஜய் சேதுபதி, அதான் வந்து போலீஸ்காரங்க பிடிக்க, இதுதான் கதை. அது கேப்டன் படங்கள்லையும் பார்த்துட்டு நிறைய படங்கள்ல சொல்லலாம், வரிசையாக சொல்லலாம். அப்படிங்கும்போது லேடிஸ் என்ன பண்ணாங்க, என்னுடைய ஆர்குமெண்ட், போலீஸை ரொம்பவும் கொடுமையான போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த சீனை எனக்கு கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை சார், பிரபாகரன் அப்படி அந்த கதையை தான் விஜய் சேது பண்ணியிருக்காரு அப்படின்னு? இல்லை 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 சார், வீரப்பனை தான் வராது. ஏன்னா வீரப்பன்னா வீரப்பன் தோட்டம் இல்லை, மீசை ஈசியை வச்சுட்டு அது ஒரு போராளி தானே அவர் வீரப்பன். அதுதான் சார் லைன், வேறு எதுவுமே இல்லை. கேப்டன் பரவாரம் தான் படம், அதை தான் அப்படி காப்பி அடிச்சிருக்கிறாப்பில். வெற்றி மாறன் சார், தயவுசெய்து இன்னொரு 5 வருஷம் படம் எடுக்காதீங்க, நல்ல கதையை செலக்ட் பண்ணிட்டு எடுங்க. உங்கள் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், டேரக்டர் யூனியன் போங்க, நிறைய கதைகள் இருக்குது, அவங்கள வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கள். உங்களுடைய டேலண்ட் அவ்வளோதான் சார். பொல்லாதன் ஆடுகளம்னா எப்படி படம் அது, என்ன சொல்கிறீங்க? விடுதலை பொறுத்தளவுக்கு பார்க்காமல் இருக்குது நல்லது. பார்ட் 2 அதாவது நல்லா எடுங்க சார். நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.